நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ. பணிந்து வாருங்கள், அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே. படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள், அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பாதவர்களே, தருமையான வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவருடைய இல்லத்திலே நாம் திருப்பலி ஆற்றுவதற்காக ஒன்றாக கூடியிருக்கின்றோம். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுடைய சுமைகளை இலை பாற்றிக் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த இல்லத்திற்கு வரவேற்றிருக்கின்றார். பல்வேறு துன்பங்கள், பல்வேறு சுமைகள், சோகங்கள், ஏக்கங்கள் என நம்முடைய மனங்களிலே நாம் சுமைகளை சுமந்து வந்தாலும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதையிலே சமர்ப்பித்து அவர் தருகின்ற ஆறுதலையும் அவர் தருகின்ற உடனிருப்பையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை துவங்குவோம். குறிப்பாக இந்த திருப்பலியிலே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல நாடுகள், அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழகம் இந்தியாவிலே இப்பொழுது அந்த பரவி வருகின்றது. நம் ஆண்டவருடைய அருளை நாடுவோம். தன்னுடைய அருளால் பல நன்மைகளை தந்தவர் அவர். தன்னுடைய பார்வையால் குணமளித்தவர், தன்னுடைய தொழுதலால் குணமளித்தவர், தன்னுடைய ஒரு வார்த்தையால் சுகத்தை தந்த ஆண்டவர் நம்முடைய இந்திய மண்ணிலிருந்து இந்த நோயை அகற்றி போடவும், குறிப்பாக இந்த நோயினால் துன்புறுகின்ற பல நாடுகளுக்கு இறைவன் தாமே ஆறுதல் அளித்து இந்த நோயுற்றோருக்கு தேவையான குணத்தை தரவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் 10ஆம் வகுப்பு, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வுகளை எழுதும் நம்முடைய மாணவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களுடைய உழைப்பை இறைவன் தாமே ஆசீர்வதித்து உழைப்புக்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ளவும், அவர்கள் மூலமாக அவருடைய பெற்றோர்கள், குடும்பங்கள், ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் இறைவன் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக இத்திருப்பலியில் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இருக்கமாயிரும் கிறிஸ்துவே இருக்கமாயிரும் ஆண்டவரே இருக்கமாயிரும் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 37, இறை திருவசனங்கள் 3-4, 12-13, 15-28 முடிய. இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆள்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம், அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையில் இருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆள்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையில் இருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆள்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மையேலின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன், வாருங்கள் இஸ்மையிலேருக்கு அவனை விற்றுவிடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மையிலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி, ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள்.
நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி, ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி, ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி, ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இராராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 33 முதல் 43 முடிய, 45 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிழக்கிலார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறை நூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஓர் மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசெயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மைய வசனமாக கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளை கல்லாயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்ற வசனம் நம்முடைய மனதில் நிற்கின்றது. இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். அதாவது இயேசு இஸ்ராயல் மக்களிடையே வந்தார், ஆனால் இஸ்ராயல் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மறை நூல் அறிஞரும் பரிசேயரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் புறக்கணித்த இயேசு கிறிஸ்துதான் உலகினுடைய மீட்பராக மாறுகின்றார் என்று நாம் வரலாற்றில் உணர்ந்திருக்கின்றோம். புறக்கணித்த கல் கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. இன்றைய முதல் வாசகத்திலும் அதை தான் நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல்லாக இருக்கின்றார்.
அந்த கல் கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாக மாறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, என்னிடம் ஒரு 65 முதல் 70 வயது மிக்க ஒரு பெண்மணி தன்னுடைய அம்மாவை பற்றி பேச துவங்கினார். அவங்களுக்கே 65-70 வயசுன்னு அவங்க அம்மாவுக்கு என்ன வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏறக்குறைய ஒரு 90 அவங்களுக்கு இருக்கும், 85-90 அவங்களுடைய வயது. வயது முதிர்ந்த அம்மா, அந்த அம்மாவை வந்து இவங்க தான் வச்சு பார்த்துக்கிறாங்க. நல்ல ஒரு தனி ரூம் வச்சு நேராக வேலைக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்களுடைய கணவர் அவங்க வாழ்கிறாங்க, அவங்களுடைய மகள்கள் எல்லாம் வேற இடத்துல இருக்கிறாங்க. இந்த அம்மாவை பற்றி இவர் கூறுகின்றார், என்னுடைய அம்மா இவ்வளோ வயசாயிடுச்சு இருந்தாலும் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கலை. எப்பொழுதும் நான் ரூமுக்குள்ளே போனாலே என்னை பார்த்து திட்டுவாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு நாள் எங்களுடைய பங்கு தந்தை வீட்டை அர்ச்சிக்க வந்தார். அந்த நேரத்தில் அம்மா ஏதோ பேசணும்னு உள்ளே கூப்பிட்டு, அவங்கக்கிட்ட நான் அவங்களுக்கு சாப்பாடு தர்றதில்லை, மருந்து ஒழுங்காக தர்றதில்லை, அவங்க நான் குடும்பப்படுத்துகிறேன்னு சொல்லி கண்டபடி பொய்யாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையே கிடையாது, நான் மட்டும்தான் வச்சு பார்க்குறேன். என்னுடைய 2 சகோதரிகள், ஒருத்தி இன்னொருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறா, இன்னொருத்தி இன்னொரு மாநிலத்தில் இருக்கிறா. வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அம்மா வந்து பார்க்குறாங்க. ஆனால் நான் தினந்தோறும் வச்சு பார்த்துக்கிறேன், எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன். ஆனால் அவங்க என்னை பற்றி அவதூறு பேசி கொண்டே இருக்கிறார்கள், எப்படி இவங்களை தாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நான் அவங்ககிட்ட சொன்னேன், இதை பாருங்கள், வயோதிக பருவத்தில் வந்து சில நேரங்களில் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய ஒரு தப்பாக தோணும், குறை கண்டுபிடிக்கிறதே ஒரு ஒரு பொழுதுபோக்கு போல் இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போங்க, வயசான காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, இது வயசான காலத்தில் வந்த பிரச்சனை இல்லை ஃபாதர், நான் பிறந்ததுலேருந்தே இந்த பிரச்சனை என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் 3 சகோதரிகள், நான் தான் மூத்தவள், ஆனால் என்னை வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் கல்யாணம் ஆனும்போது கூட அவங்களுடைய மனசில் ஒரு மகிழ்ச்சி கிடையாது, இந்த கல்யாணம் ரொம்ப நாள் இருக்காதுன்னு தான் சொன்னாங்க. என்னை பற்றி தப்பா தப்பாக தான் பேசுவாங்க, ஆனால் மற்ற 2 சகோதரிகளும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. என்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆனும்போது கூட இந்த கல்யாணம் விளங்காது தான் அவங்க சொன்னாங்க. அவங்க பிளஸ்ஸிங்கே கொடுக்கல, ஆசீர்வாதங்களை கொடுக்கல, மாறாக இது ஒன்றும் இல்லாமல் போய்டும் தான் சொன்னாங்க. என்னுடைய மகள் கல்யாணத்துக்கு கூட, அவங்களுடைய பேத்தியோடைய கல்யாணத்துக்கே அது மாதிரி தான் சொன்னாங்க. ஏன் என் மேலே மட்டும் இவ்வளோ ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி, இவ்வளோ ஒரு கோபம், இவ்வளோ ஒரு வெறுப்பு என்னுடைய அம்மாவுக்கு என் மேலே என்று எனக்கு இதுவரை எனக்கு புரியலை. சரி, வயசான பிற்பாடாவது மாறுவாங்க, இந்த வயசில் நான் மட்டும்தான் நான் அவங்கள தாங்குறேன், இதைவிடாது உணர்ந்து கொள்வாங்கன்ட்டு பார்த்தா இன்னும் கூட உணர்ந்துக்க மாட்டுறாங்க, சாவர வரை என்னை வெறுத்துட்டே போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையாக நடக்கின்ற ஒரு விஷயம். நாம் விவிலியத்திலே வாசிக்க கேட்கின்றோம், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று எசாயா நூலிலே ஆண்டவர் கூறியிருக்கின்றார். தாய் பிள்ளையை யூஸ்வலாக மறக்க மாட்டாங்க, என்னதான் பிள்ளை தப்பு செஞ்சாலும் ஒரு அம்மாவுடைய பாசம் என்பது அந்த தப்பிற்கெல்லாம் மேலாக சென்று அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பாசமாக இருக்கும். அவ்வளவு சீக்கிரமாக தாய் தன் பிள்ளையை மறந்துவிட மாட்டார்கள். ஆனால் இப்படியும் நடக்கும், தாய் கூட தன் பிள்ளையை ஏற்றுக்கொள்ள தயங்குவாள் என்று நமக்கு சில நேரங்களில் நம்முடைய குடும்ப உணர்வுகள், உண்மை சம்பவங்கள் உணர்த்தி விடுகின்றன. இதுபோல தான் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய தாயாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள் என்று பலர் நம்மை பகைத்து கொள்ளுகின்றார்கள், நாம் பலரே பகைத்து கொள்ளுகின்றோம். ரொம்ப யதார்த்தம் மனித வாழ்க்கையில், இது ரொம்ப ஒரு யதார்த்தம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா, அதாவது யோசேப்பு தன்னுடைய 11 சகோதரர்களால் வெறுக்கப்படுகின்றார். ஏன் வெறுக்கப்படுகின்றார்? பொறாமையின் காரணமாக. இஸ்ரவேல் இந்த ஒரு மகனுக்கு மட்டும் இவ்வளவு சலுகைகளை தருகின்றார், எங்களையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை, எனவே அந்த ஒரு மகனை வெறுக்கின்றார். கனவு காண்பவன் வருகின்றான், இவனை கொன்று போடுவோம் என்று நினைக்கின்றார்கள். எந்த அளவுக்கு வெறுப்புனா கொன்று போட்டுடலாம் அப்படின்ற அளவுக்கு வெறுப்பு. ஆனால் அவர்கள் யாரை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்களோ, இந்த திராட்சை தோட்டத்து ஊழியக்காரர்கள் போல, அந்த கொன்று போட விரும்பியவர் பின்னர் எகிப்து நாட்டிலே மிகப்பெரிய ஆளுநராக மாறி தன்னுடைய சகோதரர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் தானியங்களை வழங்கி பஞ்ச நாட்களிலே அவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக மாறுகின்றார். கட்டுவோர் புறக்கணித்த கல் மூளைக்கல் ஆயிற்று. சில நேரங்களிலே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பங்களில் நாம் அநீத விதமாக
வெறுக்கப்படும் பொழுது, பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்படும் பொழுது, வேற்றுமைகளுக்கு உட்படுத்தப்படும் பொழுது ஒரு சிலருக்கு நம்மளை புரிந்து கொள்ள முடியாது, ஏன் இது போல் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை யோசேப்பு பார்வையில் என்று தான் நாம் பார்க்கணும், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று. நாமும் ஒரு சில நேரங்களிலே பொறாமை மிக்கவர்களாக இருக்கலாம், வெறுப்பு மிக்கவர்களாக இருக்கலாம். இன்றைய வாசகத்தை நாம் பார்க்கிறோம், கொலை செய்கின்றார்கள் என்று. இந்த காலகட்டத்தில் யாரும் கொலை செய்கின்ற அளவிற்கு சகோதர சகோதரிகளை வெறுப்பது கிடையாது. இருந்தாலும் அதை நாம் நியூஸ் பேப்பரில் கூட வாசிக்க கேட்கின்றோம். நிலத்திற்காக கொலை பண்ணிக்கிறாங்க, வீட்டுக்காக கொலை பண்ணிக்கிறாங்க, சொத்துக்காக கொலை பண்ணிக்கிறாங்க, கல்யாண பத்திரிக்கை வச்ச போனவங்களை அண்ணனை கூட கொலை பண்ண தங்கச்சிகளாக இருக்கிறாங்க, நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறோம். இதெல்லாம் யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ சமூகத்தில் நடக்கவில்லை என்றாலும் கொலைக்கு ஒத்த சில விஷயங்களை நாம் உறவுகளில் செய்து விடுகிறோம் அல்லவா? ஏனென்றால் கொலை செய்யாதே என்பது பத்து கட்டளை. இந்த பத்து கட்டளை வருவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக, ஏறக்குறைய ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பாக தான் இந்த யோசேப்பினுடைய கதை நடந்திருக்க வேண்டும். அதற்கப்புறம் தான் வந்து யோசேப்பினுடைய சகோதரர்கள்லாம் இஸ்ரேலில் போய் செட்டில் ஆகிறாங்க, அங்கே வந்து பெரிய மக்களினமாக மாறுகின்றார்கள், அங்கே பாரவோனால் அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள், அங்கே மோசே வருகின்றார். மோசே அங்கிருந்து ஓடி சென்று சீனாய் மலை மேலே அவர் எரியும் புதரிலே ஆண்டவரை கண்டுகொள்கின்றார். பின்பு வந்த பிற்பாடு மக்களை அவர் வழிநடத்துகின்றார். வழிநடத்தும் பொழுதுதான் பத்து கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுவே 40 வருஷம் ஆச்சு வழிநடந்து செல்லும் பொழுது. அப்போ பத்து கட்டளைகள் என்பது பின்பு வந்ததுதான், கொலை செய்யாதே என்ற ஒரு பத்து கட்டளை. இது அதற்கு முன்பாகவே நடந்திருக்கிறது. வரலாற்று தோங்கியதிலிருந்தே ஒருத்தர் ஒருத்தர் கொன்னுகிறது. காயின் ஆபேல கொன்னார், 11 சகோதரர்கள் யோசேப்பை கொல்ல முயற்சித்தார்கள். நாம் பத்து கட்டளைகளை தாண்டி 4000 வருஷம் 5000 வருஷம் தாண்டி வந்தாச்சு. நாம் இப்போ சொல்லலாம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் யாரை கொலை செய்ய போகிறேன், யாரையும் கொலை செய்ய மாட்டேன், தெரிஞ்சும் தெரியாமலும் கூட கொலை செய்ய மாட்டேன், என்னுடைய சகோதரனா கட்டாயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் ஆண்டவர் இயேசு இந்த கட்டளைகளையெல்லாம் மாற்றி அமைத்து, இதற்கும் மேலாக உங்களுடைய அறநெறி வாழ்க்கை இருக்க வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 5:20-25 நாம் வாசிக்க கேட்கின்றோம். கொலை செய்யாதே என்று நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீர்கள், ஆனால் உங்கள் சகோதரனையோ சகோதரியையோ கோபமாக பேசுகிறவர் நீதிமன்றத்திற்கு உட்படுத்தப்படுவார், அவரை பார்த்து அறிவிலேயே என்று சொல்பவர் தலைமைச் சங்கத்திற்கு உட்படுத்தப்படுவார், அவரை பார்த்து முட்டாளே என்பவர் எரி நரகத்திற்கு உட்படுத்தப்படுவார் என்று ஆண்டவர் கூறும்பொழுது, கொலை என்பது வெறும் கொலை மட்டுமல்ல, மாறாக நம்முடைய கோபம், நம்முடைய பொறாமை, நம்முடைய காழ்ப்புணர்ச்சி, அருவறுப்பு, மற்றவர் மேல் இருக்கின்ற அந்த வெறுப்புகள் அனைத்துமே மற்றவரை கொல்லுகின்ற ஒரு விஷயங்கள் என்பதை ஆண்டவர் மிக சிறப்பாக குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். என்றால் எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த ஒரு அறநெறி வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு படிக்கின்றார். அதை தான் ஆண்டவரும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அவர் எவ்வாறு சொன்னாரோ அதுதான் வாழ்ந்து காட்டினார். சிலுவை பாதையில் நாம் அதை தான் தியானித்தோம். மன்னிப்பு என்றால் மன்னிப்பு, அன்பு என்றால் அன்பு என்று அதை தந்தவர். எனவே அன்பார்ந்தவர்களே, இரண்டு விதமாக நாம் யோசிக்க வேண்டும். நாம் இந்த 11 சகோதரர்களைப் போல இருக்கின்றோமாம். பிறரை நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய காழ்ப்புணர்ச்சியால், பொறாமையால், வெறுப்புகளால், போட்டி மனப்பான்மையால் கொன்று குவிக்கின்றோமாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை, உறவுகளை. இல்லை என்றால் நாம் யோசேப்பை போல இருக்கின்றோமாம். பிறருடைய காழ்ப்புணர்ச்சிக்கு, பிறருடைய பொறாமைக்கு, பிறருடைய தவறான எண்ணங்களுக்கு நாம் ஆளாகி மடிந்து கொண்டிருக்கின்றோமா? இரண்டு விதமும் இருக்கும். யோசேப்பை போல இருந்தால் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்ற வசனம் நம் நினைவுக்கு வரட்டும். என்னதான் நம்முடைய சகோதரர்கள் நமக்கு எதிராக தீங்கம் செய்தாலும், தவறிழைத்தாலும், ஒரு வகையில் ஆண்டவர் நமக்கு நல்ல திட்டத்தை தந்திருக்கின்றார். நாம் அவர்களுக்கு நல்லதையே நினைப்போம், நாம் அவர்களுக்கு நல்லதையே செய்வோம். அவர்களோடு உறவு கொண்டாட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு தீங்கு நினைக்க வேண்டாம், அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்றே அவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் மூளைக்கல்லாக மாறுவோம். நாம் 11 சகோதரர்களைப் போல இருந்தால் இது மாறுவதற்கு ஏற்ற ஒரு காலம். ஏனென்றால் கொலை செய்யாதே மட்டுமல்ல, மாறாக உறவுகளை அறுத்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு செயலும் கொலைக்கு ஈடான ஒரு செயல் என்று ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்திலே நம்முடைய உறவுகளை நாம் மேம்படுத்தி கொள்வோம். நம்மிடம் விட்டு பிரிந்து செல்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் ஆகியோரை எவ்வாறு நம்ம அன்பின் வளையத்திற்குள் கொண்டு வர முடியும் என்று முயற்சிப்போம். அவர்கள் வர விருப்பமில்லை என்றாலும் சரி,
நம்முடைய மன்னிப்பினால் அவர்களை நம்முடைய அன்பிற்குள் கொண்டு வர முயற்சி செய்வோம். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக வாழ்வோம். ஆமேன். கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே, உந்தன் மகிமைக்கே. உழைப்பினி கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே, உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயை உடன் ஏற்றிடுவார், தந்தையை தயை உடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றோ, தாழ்ந்து பணிந்து தருகின்றோ, தருகின்றோ, தருகின்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து வெளியேற்றிக் கொள்வாராக. இறைவா, இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உம் அடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறை பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாண்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே நிலையான மீட்பின் ஆச்சாரத்தை பெற்று கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாட செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அம்மீட்பை கண்டறைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ.